கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 13. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11. திருச்சபைக்கு விரோதியான சாத்தான் பலமுள்ளவனாகவும் சிங்கம் போலவும் ஜாக்கிரதை உள்ளவனாகவும் இருக்கிறான். அவன் தந்திரக்காரனாய் இருப்பதால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதைப் போல தனக்கு கிடைத்த எந்த சந்தர்ப்பத்தையும் நமக்கு எதிராக பயன்படுத்த தவறுவதில்லை. நம்மை முழுமையாக விழுங்குவதற்கென்றே தேடி காத்து பதிவிருக்கிறான். அவன் விழிப்புள்ளவனாய் இருந்தாலும் நம்மை நெருங்கும் போது கர்ஜனையோடு வருவதில்லை, மாறாக திருட்டுத்தனமாக ஊர்ந்து வருகிறான். நாம் நினையாத வேளையில், நாம் எதிர்பாராத இடத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படியாகிலும் நசுக்கி நம்மை மேற்கொள்ள முனைக்கிறான். விசுவாசமாக தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தை சிதைக்க பார்க்கிறான். இந்த சிங்கம் எப்படியெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் நடக்கும் என்பதில் கூர்மையான செவிகளை உடையவர்கள் சிறிய மாறுதல் சலனம் ஏற்பட்டாலும் விழிப்படைந்து விடுகிறார்கள். ஏனெனில் இவர்கள் காதுகளையும் கண்களையும் கர்த்தரே திறந்தளியிருக்கிறார். இவருடைய கண்களுக்கு கழிக்கமிற்று அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே அவர்கள் எளிதில் எதிராளியை அடையாளம் கண்டு அவனை எதிர்த்து விடுவார்கள். எனவே நாமும் தேவ வார்த்தையின்படி ஆவியின் பட்டயத்தையும் சர்வாயுத வாக்குத்தத்தையும் தரித்தவர்களாய் தேவனுடைய பலத்தில் நிற்போமாக என்பதே ஆமென்.